போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, தேசிய சின்னங்களை பற்றி பார்த்தோம். நம்ம நாட்டுக்கு என்னென்ன தேவை, எது எது தேசிய சின்னமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் வந்து நல்ல தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம்னா என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தின் பேரில் வந்து இருந்தால் அதுக்கு பேர் நாடா இல்லை, எல்லாத்தையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு ஆட்சி பண்ணணும், அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாருக்கும் சரிசமமாக செய்யணும், அதுக்காக என்ன கொண்டுட்டு வந்தாங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அது யார் கொண்டுட்டு வந்தாங்க, அது எப்படி கொண்டுட்டு வந்தாங்க, அதில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, யார் எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க, எல்லா டீட்டெயிலையும் நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமது அரசமைப்பு சட்டம் வந்து 1950 ஜனவரி மாதம் 26 நடைமுறைக்கு வந்தது. நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால், நமது அரசமைப்பு சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால், 1950 ஜனவரி மாதம் 26 நமக்கு நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் என்று, அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா குடியரசு தினமாக, ஆமாம், ஜனவரி 26 நம்ம எல்லோரும் என்ன பண்ணோன்னா குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க இல்லையா. நம்ம அரசமைப்பு சட்டம் அந்த நாள் நடைமுறைக்கு வந்தது தான் வந்து என்னென்னா குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். சரி, அதுக்கு இதுக்கெல்லாம் குடியரசு தினம் ஆகிறதுக்கு முன்னாடி 1950 முன்னாடி கீழே இருக்க எவ்வளோ ஆண்டு இருக்குது, அந்த ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்து தான் நமக்கு இந்த குடியரசு தினம் ஆண்டு 1950 நமக்கு கிடைச்சிது, ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. இந்த குடியரசு தினம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டண்ட் நடந்திருக்கு. இப்போ நம்ம எந்த இயர் பார்த்துருக்கோன்னா 1929 பார்த்துருக்கோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழு சுயராஜ்யத்தை அடைவது என்று முழக்கம் வலுப்பெற்றது. இப்போ இதில் வந்து ரெண்டு க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டில் நடைபெற்றதுன்னா 1929 நடைபெற்றது. லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டில் நடைபெற்றதுன்னா 1929 நடைபெற்றது. இது டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ், இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, அது அவ்வளோதான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பரை செக் பண்ணுங்கள். முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் எந்த முழக்கம் வந்து வலுப்பெற்றதுன்னா, முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் எந்த முழக்கம் வந்து வலுப்பெற்றுச்சுன்னா, முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. பின்னால் அதுவே நமக்கு குடியரசு தினமாக ஆனது. ஆனால் ஃபஸ்ட்டே நமக்கு வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடிட்டாங்க. ஆனால் அப்போக்கி நமக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை வந்து விட்டு கொடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போகலை, போகாமல் இருந்து போகாமல் இங்கேயே தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த நாளை வந்து நமக்கு நினைவுபடுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக 1950 ஜனவரி 26 வந்து நமக்கு குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம், ஓகேவா. இப்போ வந்து இதில் என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னா, முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது எதுன்னு கேட்டால், எந்த டே எந்த நாள் எந்த ஆண்டுன்னு கேட்டால், 1930 ஜனவரி 26. அடுத்தது வந்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. எந்த ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றதுன்னா 1929. முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டால், முழு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டால், லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகே. அடுத்த க்வெஸ்சன்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணத்தோடு தனது குடிமக்களின் உரிமைகள்
கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. அரசமைப்பு சட்டம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா, ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகள் உருவாக்கி ஆவணத்தோடு குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. ஆவணம்னா ஆதாரத்தோடு வந்து குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் ஆகியவற்றை மற்றும் செயல்பாடுகளை வந்து இது வந்து வரையறுக்கிறது. ஆமாம், இப்போ வந்து எந்த ஒரு இதுவுமே கொண்டுட்டு வந்தாங்கன்னா வச்சுக்கவே, எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் சும்மா நம்ம வாய்ப்பேச்ச சொன்னால் மக்கள் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் என்ன கொண்டுட்டு வந்தாங்கன்னா, ஆவணத்தோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாட்டு ஆளப்படும். இப்போ நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் வந்து நம்ம நாட்டை தமிழ்நாட்டில் ஆள்றாரு. அவருக்குன்னு சில விதிகள் இருக்குது, முதலமைச்சரோட விதிகள். அவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்கிறாங்க, அவருக்கு என்னென்ன ரூல்ஸில் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு கண்காணிக்கணும், எல்லாத்துக்குமே யாருன்னா முதலமைச்சர். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சட்டம். அந்த சட்ட விதியில் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து மதித்து அவர் செயல்படணும். ஓகேவா? அடுத்தது வந்து சட்டத்தின் துணையோடு தான் அந்த நாட்டு வந்து அந்த நாடு வந்து ஆளப்படும் நமக்கு. அடுத்தது, இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரசு நிறுவனங்களில் பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. நம்ம இப்போ எல்லாமே சொன்னது தான், நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் தேவை, நமக்கு என்னென்ன கடமைகள் தேவை, என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் தேவை, எல்லாத்தையும் நமக்கு சொல்வது எதுனா நமக்கு அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு சொல்கிறது. இதற்காக ஆரம்ப கட்ட பணிகள் எப்போது தொடக்கப்பட்டன என்று கேட்டார் கிறிஸ்டோபர். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946 உருவாக்கப்பட்டது. இது எந்த ஆண்டு வந்து நமக்கு உருவாக்கப்பட்டதுன்னா 1946 உருவாக்கப்பட்டதில்ல. அந்த அரசியல் கட்சிகளை உருவாக்குவதற்கு எத்தனை உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டதுன்னா 389 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டது. 389 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946 உருவாக்கப்பட்டது. எத்தனை பேர்னு கேட்டால் 389 பேர். எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1946. இதற்கு தலைவர் யார்னு கேட்டார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்து எத்தனை பேர்னு கேட்டால் 389. எத்தனை பேர், 389 உறுப்பினர்களை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1946. இதன் தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எப்போ உருவாக்குன்னு கேட்டால் 1946 இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதுக்கு எத்தனை பேர் ஃபஸ்ட்டு உறுப்பினர்களை கொண்டதுன்னா 389 பேர் உறுப்பினர்களை கொண்டு இச்சபை வந்து உருவாக்கப்பட்டது. வேறு யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இருந்தனர். இதில் வந்து பெண்களும் எப்போ இருந்தாங்கன்னா, எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இயற்றுவதற்கு எத்தனை பெண்கள் இருந்தனர், அவங்களுடைய பங்களிப்பு எத்தனை பேர்னு கேட்டால் 15 பெண்களோட பங்களிப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இருந்துச்சு. எத்தனை பேர்னால் 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். எத்தனை பேர்னால் 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றனர். எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு சட்டம் வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அதன் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதோட தலைவர் வந்து யாருன்னு கேட்டால் டாக்டர். எத்தனை பேர் கொண்ட அரசமைப்பு சட்டம் வரைவு குழு உருவாக்கப்பட்டதுன்னா 8 பேர்.
மொத்தம் எத்தனை பேரோட இது உதவியால் வந்து குழு வந்துனா 389 பேர், 389 பேர். எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1946. இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆனால் 15 இதில் எத்தனை பெண் உறுப்பினர்னு கேட்டால் 15 பெண் உறுப்பினர்கள். அப்புறம் 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு வரைவு குழு வந்து உருவாக்கிறாங்க, அது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை. இது வந்து என்னென்னா வரைவு குழு, அது எழுதுவதற்கான இது. அதுக்கு எத்தனை பேர் கொண்ட குழுனா 8 பேர் கொண்ட குழு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அம்பேத்கரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு தலைவர் யாருன்னா அம்பேத்கரை வந்து தேர்ந்தெடுக்காங்க. மேலும் இதற்கு ஆலோசகராக பி என் ராவ் வந்து நியமிக்கப்பட்டார். ஓகே, தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து இவருக்கு ஆலோசகர் வேணும் இல்லையா, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆலோசகர் வேணும் இல்லையா. அவர் யாருன்னா சட்ட ஆலோசகர் யாருன்னா P.N. Rao அவர்கள் நியமிக்கப்பட்டார். வரைவு குழுவின் தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கர், சட்ட ஆலோசகர் யாருன்னா P.N. Rao வந்து நியமிக்கப்பட்டார். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. ஓகே, அரசியலமைப்பு வரைவு கூட்டம் எழுதுவதற்கான முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இந்த குழுவோட முதல் கூட்டம் வந்து, இது முக்கியமான குவஷின்ஸ், இது TNPSC-ல கேட்டுட்டாங்க. இக்குழுவின் முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். ஓகே, இந்த குவஷினும் அடிக்கடி கேட்டாங்க. இந்த குவஷின் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்தது இக்குழுவினர் ஐக்கிய ரஜ்யம் யுனைடெட் கிங்டம், ஸோ அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் சட்டமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். நமது அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டை மட்டும் ஃபேஸ் பண்ணி இது எடுக்கவே கிடையாது. எந்தெந்த நாடுனா ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, சோவியத் ரஷ்யா, இன்னும் பல நாடுகள்லேருந்து நமக்கு வந்து கொண்டுகிட்டு வந்து அங்கே இருக்கிற சிறப்பான அம்சம்னா நமக்கு பொருந்துமா அப்படிலாம் பார்த்து நமக்கு கொண்டுகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதில் மொத்தம் எத்தனை பேர் நாடுகளோட அரசியலமைப்பு சட்டம் இருந்ததுன்னா 60 பேரோட இது இருந்துச்சு. 60 நாடுகளோட சட்டமைப்பு தான் நமக்கு, 60 நாடு சட்டமைப்பு சட்டம்லாம் வாசித்து அதுக்கப்புறம்தான் அதில் சிறப்பான ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம்தான் நமக்கு சட்டத்தையே உருவாக்குனாங்க. இல்லை, அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டனர். இது வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டனன்னா 2000 மேலே திருத்தங்கள் மேற்கொண்டன. ஏன்னா ஒரு எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யணுன்னாலும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி தானே செய்வோம். அதே மாதிரி தான் இது வந்து என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் நமக்காக உருவாக்குறாங்க இல்லையா, அப்போ அவங்க நம்ம எத்தனை வாட்டி திருத்திருக்காங்கன்னா 2000 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான குவஷின்ஸ், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுவும் TNPSC-ல கேட்டுட்டாங்க. அடுத்த குவஷின்ஸ், இச்சட்டம் வந்து 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் கடந்த நிலையில் 1949 நவம்பர் 26 முழுமையான அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானது. எப்போ வந்து நமக்கு முழுசாக கிடச்சிச்சின்னா 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 17 டேஸ் கடிச்சு தான் நமக்கு வந்து கிடச்சிச்சு. 1949 நவம்பர் 26 வந்து முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது. நமக்கு முழுமையான அரசமைப்பு சட்டம் வந்து எப்போ தயாராச்சுன்னா 1949 நவம்பர் 26. இது எழுது எப்போ, இதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கொண்டாங்க, இச்சட்டத்தை எடுத்துக்கொண்ட நாட்கள் எத்தனைன்னு கேட்டால் 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 17 டேஸ். ஓகேங்களா. அடுத்தது, இந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அரசமைப்பு சட்டத்தை அன்று ஏற்றுக்கொண்டது. ஆகையினால் தான் அந்நாளை அரசமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடுகிறோம். நவம்பர் 26 வந்து நம்ம சட்ட நாளாக கொண்டாடுகிறோம். எந்த நாள் வந்து நமக்கு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம்னா நவம்பர் 26 தான் நமக்கு சட்ட நாளாக நம்ம கொண்டாடுகிறோம்.
அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானதுன்னு கேட்டால் 64 லட்சம் ரூபாய் இதற்கான செலவிடப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டால் 64 லட்சம் ரூபாய் வந்து இதற்காக செலவு பண்ணாங்க. அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயல் உரிமை சமத்துவம் உறுதி செய்தோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. இது எதை வலியுறுத்துகிறதுனா சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து எதனா தன் செயல் உரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் உறுதி செய்கிறது. முகப்புரை என்றால் என்ன? பிரியாம்பல். பிரியாம்பல்னா என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்க போகிறோம். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் என்னன்னா முகப்புரை. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் வந்து நமக்கு முகப்புரை. அது இந்தியாவே இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஃபஸ்ட்டு முகப்புரைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் நமக்கு இன்னும் என்னென்னு சொல்கிறாங்கன்னா முகப்புரை என்று சொல்லப்படுகிறது. அது இந்தியாவே இறையாண்மை சமத்துவம் சமசார்பின்மை மக்களாட்சி குடியரசு என வரையறை செய்கிறது. அடுத்து இறையாண்மை என்பது எதை குறிக்கிறதுனா ஃபஸ்ட்டு முகப்புரைனா என்னன்னு சொல்லி நம்ம படிச்சுட்டோம் இல்லையா. அடுத்து இறையாண்மை என்பது எதை குறிக்கிறதுன்னா அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. இந்திய மக்களுக்கு முழுசாக சுதந்திரத்தை வழங்குறது தான் எதுன்னா இறையாண்மை. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படி ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே வந்து இறையாண்மை வந்து சொல்கிறோம். அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா மக்களாட்சி அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படி ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே என்னென்னு சொல்கிறோன்னா இறையாண்மை என்கிறோம். இப்படி ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திற்குலாம். அவங்க நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அதிகாரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் இறையாண்மை. அடுத்தது வந்து என்ன சொன்னால் மத சார்பின்மை. மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை பிதை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்க சட்டம். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா நம்ம இந்து வந்து என்ன ஆகிக்கிறாங்கன்னா முஸ்லீம் ஆகிக்கிறாங்க கிறிஸ்டினாக மாறிக்கிறாங்க. அது என்னென்னா அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் வந்து அவங்க வந்து மாறிக்கிறாங்க. அதுக்கு தான் என்னென்னா மத சார்பின்மை. அவர்களுக்கு பொதுவிருப்பின பாகுபாடின்றி உரிமைகளை வழங்கிறது. ஒரு விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்கிறது. அதற்கான மதம் ஒன்று கிடையாது. மதம் என்று ஒன்று கிடையாது என்பதால் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது. இப்போ நீ கிறிஸ்டினாக மாறிட்டாலும் சரி முஸ்லீமாக மாறிட்டாலும் சரி சீக்கியர்களாக இருந்தாலும் அரசு வந்து பிரித்து வச்சே பார்க்காது. எல்லாத்தையும் வந்து சேமாக தான் பார்க்கும். இந்துவாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சு நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சட்டம் வந்து தனியாக போடவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம். நீ எது வேணாலும் மாறிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? விருப்பம் இருந்தால் மாறிக்கலாம். விருப்பம்னா அவங்கவுங்க மதத்தில் இருந்துக்கலாம். அதை தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசு சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது இல்லையா? ஆம். இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. இதன்படி நிறைவேற்றும் அதிகாரம் சட்டமன்றத்தின் ஆளுநற்றி கூட்டு பொறுப்பாக இருக்கும். நாடாளுமன்றத்தில் ஆட்சி செய்வது எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா கூட்டு பொறுப்பு தான். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி அமைக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி வந்து இதில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளோ அடிப்படை உரிமைகள் என்று வழங்கப்படுகின்றன. எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா உரிமைகள் என்ன அடிப்படை கடமைகள் என்னங்கிறத பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். சம உரிமை சுதந்திரமாக செயல்பட உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் உரிமை எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதில் நமக்கு உரிமை என்னென்ன
அடுத்து வழிகாட்டு நெறிமுறை. வழிகாட்டு நெறிமுறை வழிகாட்டு நெறிமுறைனா அரசுகள் சட்டம் இயற்றும் போது ஆட்சி செய்யும் போது கணக்கில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுகளை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் என்னென்னா அது வந்து அரசியலமைப்பில் வந்து சட்டமாக ஏற்றிருக்காங்க, அது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு இங்கே போகக்கூடாது, இது ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஓட்டுரிமை. ஓட்டுரிமை வந்து ஒரு முக்கியமான க்வெஷ்சன்ஸ். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்டாங்க. எத்தனை வயசு பூர்த்தியான பிறகு இந்திய குடிமகனுக்கு ஒவ்வொருக்கும் ஓட்டெடுக்கும் உரிமை பெறுகிறார்களான்னா 18 வயது. 18 வயது ஆன பிறகு இருந்தால் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டெடுக்க உரிமை வந்து அவர்கள் பெறுகிறார்கள். வேறு இதில் ஜாதி மதம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பாலினம் பொருளாதார அடுக்கு எதுவுமே இதுக்கு வந்து தடையாக கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் சரிதான், உனக்கு ஓட்டு உரிமை 18 வயசு வந்தச்சா நீ போய் ஓட்டு போட்டுக்கலாம். உனக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, அதை வச்சு நீ போட்டுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து தேசிய கொடியை தேசிய கீதத்தை மதித்து நடப்பது எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டை மதித்து பேணுவதும் சுதந்திரக்காக போடையது நமது தலைவர்கள் பின்பற்றி நடப்பதும் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்காக தேவைப்படும்போது சேவை செய்ய தயாராக இருப்பதும் சாதி மன இனம் மொழி கடந்த அனைவரும் சகோதர பன்மையுடன் இருப்பது நமது பழம்பெருமிக்க பாரியத்தை காப்பதும் காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கை வனவிலங்கை பாதுகாப்பதும் அறிவியல் மனிதாபியுடன் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பதும் வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பும் குழந்தைகளது பாதுகாப்புறை தனது குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகள் எத்தனைனா எந்த வயசுலன்னா 6-14 வயதுக்குள் கட்டாயமாக அவங்களுக்கு வந்து கல்வி. அது வந்து என்னென்னா சட்டம் நமது கடமைகளாக அறிவித்து அரசியல் சட்டம் வந்து நமது கடமையாக அறிவித்துள்ளது. எந்த வயசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கட்டாய கல்வி கொண்டுட்டு வந்தாங்கன்னா 6 வயசுலேருந்து 14 வயசு. இந்த வயசில் வந்து அவங்க ஸ்கூல் தான் போகணும், இந்த வயசில் வந்து அவங்க வேலைக்கு போயிருந்தாங்கன்னா குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது சட்டம் வந்து நமக்கு வந்து கடமையாக வந்து அதை வந்து அறிவித்துள்ளது. எந்த வயசு குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகளை எழுதுது எந்த வயதுனா எந்த வயதுக்குள் தருவதுனா 6-14 சட்டம் அரசியல் சட்டம் வந்து நமது கடமைகளையாக அறிவித்துள்ளது. அடுத்தது வந்து முக்கியமானது, இந்த மாதிரி பாக்ஸ் போடுறது ரெட் கலர் இருக்கிறதுனா திரும்ப திரும்ப படிக்கணும், நமக்கு க்வெஸ்சனே அதுதான். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கே முன்சி, சையத் முகமது, சையதுல்லா, பிஎல் மீட்டர், என் மாதவராவ், டிடி கேதன் சாகிய சட்ட வல்லுநர்கள் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு இருந்தாங்க இல்லையா, எத்தனை பேர் கொண்டதுன்னா 8 பேர் கொண்ட வரைவு குழு. யாருடைய தலைமையிலாம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா. அதில் யார் யார் இருந்தாங்க சட்ட வல்லுநராக, யார் யார் இருந்தாங்க அதில், யார் சட்ட ஆலோசகராக இருந்தாங்கன்னா பி என் ராவ் வந்து சட்ட ஆலோசகராக இருந்தாங்க. மீதி 7 பேர் இருக்காங்களா, அம்பேத்கரோடு சேர்த்து 8 பேர், மீதி 7 பேரையாக இருக்காங்களா, அவங்க யார் யாருங்கிறது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க சட்ட வரைவு குழு தலைவன் தலைவர் வந்து யாருன்னு கேட்டால் அம்பேத்கர். 8 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சு நமக்கு சட்டம் ஏற்றலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த ஃபஸ்ட்டு அம்பேத்கரோட சேர்த்து மீதி இருக்கிறவங்க பேரெலாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கே முன்சி, சையத் முகமது தாசாதுல்லா, பிஎல் மிட்டர், என் மாதவா ராவ், டிடிகே, டிபி கேதன் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றனர். அக்குழுவின் தலைவரான பிஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதல் வடிவமைப்பாளர் ஆவார், முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். அக்குழுவினோட தலைவர் யாருன்னு கேட்டாவே நமக்கு அம்பேத்கர்னு தான் தெரியும், அவரு தான் வந்து ஃபஸ்ட்டு முதல் வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார்கள். நமது அரசியல் சட்டம் உருவானது போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அரசியல் சட்டம் உருவாக்குனாங்க இல்லையா, அப்போ எத்தனை உறுப்புகள் இருந்தது, எத்தனை பார்ட்ஸ் இருந்தது, எத்தனை அட்டவணை இருந்ததுன்னா 395 உறுப்புகள் இருந்தது, 22 பகுதிகள் இருந்தன, 8 அட்டவணைகள் இடம்பெற்றன. தற்போது வந்து எத்தனைதுன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. இதில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இதில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22 பகுதியில் வந்து 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 12 வந்து 4 இன்க்ரீஸ் ஆகிருச்சு, இதுலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தற்போது உறுப்புகள் வந்து எத்தனைன்னா 448. கொஷினை பார்க்கணும், உருவானது போது எப்பன்னு கேட்டிருக்காங்களா இல்லை தற்போது எப்பன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, இந்த வேர்டு தான் முக்கியம் நமக்கு. உருவானது போதுன்னு கேட்டால்
395 உறுப்புகள். தற்போது இடம்பெற்றுள்ளது எத்தனைன்னு கேட்டால் 448. ஓகேவா? அதை முக்கிய அந்த கொஷினை வந்து இந்த வேர்டு தான் முக்கியமானது, உருவானதா தற்போனது தற்போதா, இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம். தற்போதுன்னு கேட்டால் 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அரசியலமைப்பு சட்டம் வந்து 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. நமக்கு இது ஒரு கொஷின்ஸ். ஓகேவா? இதுவரை அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் 101 முறை. இதுவரை அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 101 முறை. எந்த இயருக்கு முன்னாடினா 2015 முன்னாடியே 101 2015-16 வரையும் நமக்கு எத்தனை முறை திருத்திருக்காங்கன்னா 101 முறை இந்திய அரசமைப்பு வந்து சட்டம் வந்து திருத்திருக்கிறாங்க. இதில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து இதில் என்னென்னு பார்க்க போனால், அந்த சட்டம் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, எத்தனை பேர் வரைவுக்குழுவின் தலைவர் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து இவங்களுடைய இந்த 7 பேர் இருக்காங்க. அம்பேத்கருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மீதி இருக்கிற 7 பேர், 8 பேர் கொண்ட குழுவில் மீதி இருக்கிற 7 பேரோட பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அக்குழுவின் தலைவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். மூணாவது கொஷின்ஸ் வந்து என்ன கொஷின்ஸ்னா, அரசியலமைப்பு சட்டம் உருவான போதுன்னு கேட்டால் 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது இந்த வேர்டு தான் முக்கியம். தற்போதுன்னு சொன்னாங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றன. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுன்னா 101 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. எத்தனை முறைனா 101 முறை வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது முக்கியமான கொஷின்ஸ், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ். இந்த பாடத்தில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே டிஎன்பிசியில் வந்த கொஷின்ஸ் தான். இந்த ஜஸ்ட் ரீகால் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலிமாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. எந்த வாயுன்னு சொல்லி கேட்பாங்க. நாடாளுமன்ற நூலகத்தில் டேஷ் வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறதுன்னா ஹீலியம். ஹிந்தி ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஷ் வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு கேட்டால் ஹீலியம். இது முக்கியமான கொஷின்ஸ், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, வெரி இம்பார்ட்டன்ஸ்க்கு திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதோட லாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தேங்க்யூ.